குடிங்க யார் நிலம தெரியாம ஐயா, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பாத்துட்டேன். எதுக்கு நீங்க பட்டத்துக்கு கொண்டு போய் பெரிய ஆஸ்பத்திரியில காட்டுறது நல்லது. அம்மாடி, வைத்தியர் சொல்றது நான் தான்மா. உடனே புறப்படுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். மெதுவா மெதுவா. பாத்து காலை எப்படி வைங்க. வீட்டை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க, நான் மாப்பிள்ள கூட போயிட்டு வந்துடுறேன். மாமா, நீங்க என் கூட வந்துட்டு பண்ணையில யார பாத்துப்பாங்க? அதான் ராசாத்தி வருது இல்ல, அது எனக்கு கவனிச்சுக்கும். இல்ல, விவரமான ஆளு ஒருத்தர் கூட இருந்தா நல்லா இருக்குமேனு பார்த்தேன். சரி பரவாயில்ல. அம்மாடி, மாப்பிள்ளைய பத்திரமா பாத்துக்க. டிரைவர், வண்டிய பார்த்து அனுப்பிச்சு ஓட்டி பாப்பா. ஊர்ல திருவிழா நடக்கிற நேரம் பார்த்து பிரசன்ட் ஐயாவுக்கு இப்படி ஆயிடுச்சுங்களே. எப்போ அடுத்த ஊருக்காரன காவடி எடுக்க சொன்னானோ அப்பவே நினைச்சு ஏதோ தெய்வ குத்தம் நடக்க போகுதுன்னு கரெக்டா முருகன் சோதிச்சுட்டானே. மாமியார, இது தெய்வ குத்தம் இல்ல, ஒண்ணும் இல்ல. எப்ப இந்த தரித்திரம் முடிச்சவன் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சானோ அன்னைக்கே இந்த வீட்டுக்கு கெட்ட நேரம் ஆரம்பமாயிடுச்சு. முதல்ல மூத்த மருமக பொட்டுட்டு போச்சு, இப்ப என் மாப்பிளைக்கு கால் உடைஞ்சு போச்சு. இனி யாரா இருக்கு, என்னென்ன ஆக போகுதோ.
என்ன புள்ள வாந்தி எடுக்கற? அது வந்து பித்த வாந்திங்க. பித்த வாந்தியா? பொய் சொல்லாத, உண்மையே சொல்லு. அது வந்து தாண்டவராயன் வேலை தானே? ஆமாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், அவன் ஒரு பெரிய டுப்பா கூட அவனை நம்பாதன்னு. கேட்டியா? ஆமா, இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாதுல்ல. இப்படி வா. இத உன் காலான்னு நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். உயிரே போனாலும் இந்த விஷயத்த வெளியில சொல்லிடாத புள்ள. இந்த விஷயம் கண்டி மாப்பிளைக்கு தெரிஞ்சது ரெண்டு பேரையும் வெட்டி பொலி போட்டுருவாரு. நீ ஒண்ணு பண்ணு, பேசாம பக்கத்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் வயிற்றுல இருக்கிற குழந்தைய கலைச்சிடு. யோசிக்காத புள்ள, இந்த மோதிரத்தை செலவுக்கு வச்சுக்க. இந்த குடும்ப மானமே உன் கையில தான் இருக்கு. நீ பத்து நாள் வேலைக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, அத நான் பாத்துக்கிறேன். நீ போ, யார்கிட்டயும் சொல்லிடாத புள்ள. இந்த விஷயம் நம்மோட இருக்கட்டும். அறிவு கெட்டவள, எவனுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு அவங்கிட்டயே போட்டு கொடுத்துட்டே. இந்த பார், இந்த விஷயத்திலிருந்து நம்ம ரெண்டு பேரும் தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இப்படி வா, நீ ஊருக்குள்ள போயே. எது பாவம்? பாவம் பாத்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் நிலம், மச்சு வீடு, இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் நீயும் உன் பிள்ளை நடத்துறதா நிக்கணும். என்ன சரியா இல்லையா? என்ன இந்த விஷயத்துல நம்ம லேட்டா பண்ணக்கூடாது. சீக்கிரம் முடிச்சிடணும். ஓடு 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 ஓடு. அப்பா மகா மகா மகனே, வா மகனே, உன்னதான நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீ எல்லாம் ஒரு அப்பனா? பெத்த மாவன ஜெயிலுக்கு அனுப்பிச்சவனுக்கு போய் உன் பொண்ண ரெண்டாம் தரமா கட்டி கொடுத்துருக்கேன், உனக்கு வெக்கமா இல்ல? மகனே, உன்னை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு பழி வாங்கணுங்கிற எண்ணத்துலதான் நம்ம பொண்ண அவனுக்கு கொடுத்து அவங்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் வலிச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள ஒரு தரவுகார வீட்டுக்குள்ள பூந்து உழப்போ உழப்புன்னு உழப்பி என்னை திண்ணையில கொண்டு வந்து உட்கார வச்சுட்டான்டா. மகனே, அவன் செய்யறத கூட போறதுக்கெல்லாம் போடுறதுக்கு, ஆனா அவனோட பார்த்தாலும் தங்கச்சி அடிக்கிற ஆளுகளே கொட்டும். ரொம்ப ரவுசூடுறாளுங்க. அத நினைக்கும் போது என் மனசே ஒடுங்கி போன இங்க பாத்துற மாதிரி ஆகி போச்சு. அவனை தூக்கி போட்டு நாலு மெரி மெதிக்க விட்டுட்டு பொட்டச்சி மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிய. எங்க அந்த தரவுகாரன் உள்ள ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கான்? நவுரியா? இன்னைக்கு தரவுகார பழனி பஞ்சாமிரதம் தாண்டா. மாட்டு வண்டி புட்டிக்கிட்டு மாப்பிள்ளையும் குட்டிக்கிட்டு நடு வழி போறவனே கண்ணியம்மா, காத்து மால பத்திரமா பாத்துக்கமா. அம்மா பாக்கியா, ஒரு காய் போட்டு போட்டாமா. தம்பி யாரு? யாரு வீட்டுல வந்து யாரா? வெளியில உட்கார வச்சுட்டு கண்ட கண்ட பரதேசி பயில ஊஞ்சல உட்கார வச்சு ஆடிட்டு இருக்கியா? இப்படி எல்லாம் பேசலாமா? ஏய் பேசாத படா. அவன் செஞ்ச தப்பு என்னன்னு தெரிஞ்சா கொலையே பண்ணிடுவீங்க. அப்படி என்ன பெரிய தப்பு பட்டாரு? தம்பி, அது என்னன்னு நாங்க சொல்றாங்க. மாமனாருக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதான். அதுக்காக அவர் தலையில் தூக்கி வச்சு ஆடக்கூடாதுங்க. அளவுக்கு மீறி அதிகாரத்தை கொடுத்ததுனாலதான் கூட கேவலப்படுத்துற அளவுக்கு அப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு. அப்படி என்ன கேவலமா நடந்துட்டாரு? புருஷன் இல்லாதவரை ஏமாத்தி வயிற்றுல ஒரு புள்ளைய கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல வேற என்ன செய்யணும்? ஐயோ பாப்ல, நான் அப்படி ஒண்ணு செய்யல. அதான் விசாரிக்கிறாரல்ல. யோ சும்மாரியா, ஏய் காதாயி, நடந்தது என்னன்னு ஒண்ணு கூடாம சொல்லு. போய் சொன்ன தொலைச்சிருவேன். இதெல்லாம் தப்புங்க, வேணாங்க. பிரசிடண்ட் ஐயாக்கு தெரிஞ்ச வம்பா போயிடும்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேங்க, இவருதாங்க கேக்கல. ஏய், வீட்டு பொறுப்பை என் கையில தாண்டி இருக்கு. நான் சொல்ற மாதிரி நடந்தீன்னா அஞ்சு ஏக்கர் நிலமும் மச்சு வீடு வாங்கி தரேன்னு ஆசை கட்டினாருங்க. அவர் வார்த்தையை நம்பி பாவி நானே ஏமாந்துட்டேங்க. பாட்டி, அனாவசியமா பேசாதீங்க. உங்க மாப்பிள்ள உங்களுக்கு ஒசியா இருக்கலாம், அதுக்காக இவரை கேவலப்படுத்தாதீங்க.
இவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு நல்லா தெரியும். அப்பா இவர்தான் தப்பு செஞ்சார்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுங்க. ஏய் வாய் மூடி, அவர் செஞ்ச தப்புக்கு இவரே என்ன சத்தியம் பண்ணணும்? தம்பி இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அப்பா கர்ப்பத்தை கலைக்க சொல்லி இவர் கையில இருந்த மோதிரத்தை கழட்டி அவகிட்ட கொடுத்தத நான் என் கண்ணால பார்த்தேன். எங்க அந்த மோதிரம்? எவ்வளவு மரியாதை வச்சிருந்த பெத்த அப்பனோட ஒரு படி மேல மதிச்ச, அதுக்கெல்லாம் நீ காட்டின மரியாதை இதான் மாப்ள? இனிமே என் முகத்திலே முடிக்காத, இங்கிருந்து போயிடு மாப்ள. நான் தப்பல்ல மாப்ள. இருடா அதான் அவரே போன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன மாப்பிள தோப்பல போற மாப்ள? நல்ல மனுஷன் பேரை கெடுக்கிறதுக்குன்னே இப்படி சில பேர் வந்து சேர்ந்துறாங்க. ஒரு மனுஷன் போன மாதிரி இருந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு. அதுக்கு தாயா நல்ல இடத்துல சம்பந்தம் பண்ணு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவாரு? நம்பி ஒரு மாதிரியா இருக்க, உடம்புடம்பு சரியில்லையா? ஒண்ணு இல்ல. உனக்கப்புறம் எனக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு மாப்பிள ஒருத்தர் தான் இருந்தார். அவரு என்ன மூஞ்சில முடிக்காத போயிடுன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல, அவரு ஏதோ கோபத்துல சொல்லிட்டார். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் தப்பு பண்ணலன்னு அவரு புரிஞ்சுக்கிட்டா அதுவே எனக்கு போதுவா? எங்க அப்பா அச்ச குழந்த மாதிரி உலகம் தெரியாதவர். நான் தப்பு பண்ணல மாப்ள. மாமா மாப்ள சத்தியமா நான் தப்பு பண்ணல மாப்ள. மாமா வாங்கிட்டு
உன்ன உயிரோட விடுறது தப்புடா. அம்மா தம்பி, நான் இவங்களோட சேர்ந்து உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன். ஆமாப்பா. பேசாதீங்க. எல்லாருமா சேர்ந்து ஒரு நல்ல மனுஷன் மேல அபாண்டமா பழி சுமத்தி அவமானப்படுத்துறீங்களே. நீங்க உருப்பிட மாட்டீங்க. நான் திரும்பி வரத்துக்குள்ள இந்த வீட்டுல யாருமே இருக்க கூடாது. எங்கேயாவது தொலைஞ்சு போங்க. முதல்ல இவர் மாப்பிளைக்கு ஆள் அனுப்புவோம். அவரே வந்துட்டாரே. ஐயா பிச்சாண்டி செத்துட்ட. ஐயா ஐயா எப்ப வந்தாலும் எல்லாருக்கும் கலகலன்னு பேசிட்டு தான் போய் படுப்பான். நேத்துக்கு மட்டும் என்ன தெரியல, யாருக்கிட்டையும் பேசாம போய் படுத்துட்டான். விடிஞ்சு பார்த்தா புலமா கிடக்குறாயா? என்ன மர கஷ்டமோ தெரியலையே. மனுஷனுக்கு உயிர் முக்கியம் இல்ல, மானம் தான் முக்கியம். தப்பு பண்ணிட்ட பாபா, தப்பு பண்ணிட்ட. உங்க நல்ல மனச புரிஞ்சுக்காம நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். என்ன பண்ணிச்சிருக்க பாபா? பாபா தீபாவளி தீபாவளிதா, மாப்பிள்ளைக்கு தீபாவளிதா. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், மேளம் தாளம்